அனைவருக்கும் வணக்கம். இன்றுமணி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நிறைய பேருக்கு தெரியும், கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க. வீட்டிலிருந்தே படிக்கலாம், அல்லது ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கவங்க படிக்கலாம், அல்லது இல்லத்தரசிகள் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்பஸ் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி. பொதுவான தகவலில் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன், அதை முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வீட்டிலேருந்து படிக்கிறது தான். எல்லா ரெகுலர் காலேஜ் படிக்கலாமா சார், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்து விளக்கங்களையும் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோ கொள்ள நான் உங்கள் இனியமணி வருகிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சென்னையில் இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து திருச்சியில் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது காரைக்குடியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து யூஜிசி அப்ரூவ்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேனோ அதை நல்லா நோட் பண்ணுங்கள். யூஜிசி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அது வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிகிரி செல்லும். இப்போ குறிப்பிட்ட வருஷத்தில் படித்தவங்க செல்லலை அப்படின்னு செல்லாது அப்படிங்கிறாங்க இல்லையா, ஏன் அப்படின்னா அந்த வருஷத்தில் படித்ததுக்கு யூஜிசி அப்ரூவ்ட் இல்லைன்னா அது செல்லாது. உதாரணமாக பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் அது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்கள அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை படிக்கிறவங்களுக்கு யூஜிசி அப்ரூவ்ட் இருக்காங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியோடைய நேமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னாக்கா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு யூஜிசி அப்ரூவ் பண்ணியிருக்கும். சில கோர்சஸ் அவங்க எக்ஸஸாக நடத்தியிருந்தாலும் கூட அது யூஜிசி அப்ரூவ்ட் இல்லாத கோர்சஸாக கூட இருக்கலாம். சில யூனிவர்சிட்டிஸில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கவனித்து யூஜிசி அப்ரூவ்டு அந்த வருஷத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி யூஜிசி பொறுத்த வரைக்கும் 2025 வரைக்கும் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2025 வரைக்கும் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து யூஜிசி அப்ரூவ்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் 2026 அது செல்லுமா சார், நான் செகண்ட் இயர் படிப்பேன், தேர்ட் இயர் படிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எப்போ சேர்றீங்களோ அப்போ யூஜிசி அப்ரூவ் இருந்ததுன்னா அந்த 3 வருஷத்துக்கும் அது செல்லும். ஸோ இந்த மாதிரி யூஜிசி அப்ரூவ்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல் என்னான்னு சொல்லிடுறேன். ஒரு டிகிரி படிக்கணும் அல்லது பட்டதாரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா 10th முடித்து +2 முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன். இல்லை சார், நான் 10th மேலே 3 வருஷம் பாலிடெக்னிக் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிகிரி படிக்கிற எலிஜிபிலிட்டி உண்டு. இல்லைன்னா 10th முடித்து ஐடிஐ படிச்சிருக்கீங்க, 2 வருஷம் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. இந்த நான் 3 குவாலிஃபிகேஷன் தவிர வேறு எதுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி டிகிரி படிக்க முடியாது. உதாரணமாக நான் டிப்ளமோவில் 2 வருஷம் படிச்சிருக்கேன் சார், ஐடிஐயில் 1 வருஷம் படிச்சிருக்கேன் சார், நான் டிஃபார்ம் படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி படிச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க டிகிரி படிக்கலாம். சார், நான் டிகிரிக்கு மேலே படிக்கணும், பிஜி படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் 10th + 2 டிகிரி படிச்சிருக்கணும், அல்லது 10th டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கணும், அல்லது 10th ஐடி டிகிரி படிச்சிருக்கணும். இந்த 3 கேட்டகரிகளில் வந்தால் தான் நீங்கள் வந்து பிஜி படிக்க முடியும். பிஜினா என்ன அர்த்தம்னா எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ, எம்சிஏ இதெல்லாம் சொல்லுவாங்க. பர்டிகுலராக சில இதுக்கு மட்டும் குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்கிறாங்க. +2 நீங்கள் வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சிருந்தால் மட்டும்தான் பிகாம் படிக்க முடியும். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. சார், ஏற்கனவே நாங்கள் படித்தோம் சார், நாங்கள் வேறெல்லாம் படித்தோம், அந்த பிகாம் எலிஜிபிலிட்டி உண்டு, அதை விட்டுடுங்க. பட் இனிமேல் சார் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க, +2 நீங்கள் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சிருந்தா மட்டும்தான் பிகாம் படிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ஐடிஐ ஹோல்டர்ஸ் பிகாம் படிக்க முடியாது. ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னாக்க, எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன்ஸு எங்கள் வழியாக நீங்கள் செய்யலாம். ஏன்னா நாங்கள் வந்து யூனிவர்சிட்டினுடைய ஆத்தரைஸ்டு ஸ்டடி சென்டர், நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி சென்டர். ஸோ அதே போல் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி சென்டர், அதே மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியோட ஸ்டடி சென்டர். ஸோ அதனால் எங்கள் வழியாக நீங்கள் அட்மிஷன் பண்ணினாலும் யூனிவர்சிட்டியில் நீங்கள் டைரெக்டாக பண்ணினாலும் ஒன்று தான். ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா யூனிவர்சிட்டியில் நீங்கள் போகும்போது சில சிரமங்கள் உங்களால் போக முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வேறு பகுதியிலேருந்து நீங்கள் சென்னை போக வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறத வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுடைய ஸ்டடி சென்டர் வழியாக உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து யூனிவர்சிட்டிலேருந்து ஐடி கார்டு அண்ட் புக்ஸை வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிற மாதிரி பண்ணி எங்களுக்கு வந்து த்ரூ எங்கள் வழியாக நீங்கள் பண்ண போகிறீங்க. பட் யூனிவர்சிட்டிலேருந்து தான் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். உங்களில் யாராவது இது மாதிரி படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். 999-43-8-6-6-7-1. நான் ரிப்பீட் பண்ணுறேன், 999-43-8-6-6-7-1. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். மார்னிங் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அல்லது 7 மணி வரைக்கும் என்னால் ஃபோனை எடுத்து பேச முடியும். எங்கள்கிட்டே நீங்கள் நேரடியாக பேசலாம்.
ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கனாக்கா ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணுறது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் எங்களுடைய ப்ராசஸ் அத்தனையுமே ஆன்லைனில் அதை மாற்றிட்டோம். ஸோ அட்மிஷன்ஸ் போகிறாமல் ஆன்லைனில் உங்களுக்கு பண்ணித்தருவோம். ஸோ அதனால் அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஈஸி அட்மிஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணித்தருவோம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ரொசீஜர். இந்த அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் வந்து நீங்கள் வந்து எல்லா அட்மிஷனும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுக்கான ஆரம்பம் தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உடனடியாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால பட்டதாரி ஆகலாம், பட்டதாரி இருக்கிறவங்க வந்து அதே போல் பிஜி அப்படிங்கிற மேற்படிப்புக்கு நீங்கள் போகலாம். ஸோ இத்தனையும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.